ही प्रोड्यूस्ड बाय रेसिस्टेंस। எல்லா ரெசிஸ்டருமே ரொம்ப நேரம் கரண்ட் போயிட்டே இருந்துச்சுன்னா ஹீட் ஆகும். அந்த மாதிரி ஹீட் ஏன் ப்ரொடியூஸ் ஆகுது, எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கியூட் எடுப்போம். சர்க்கியூட்டு இதுதான் ரெசிஸ்டரு. இங்கே வந்து பாயிண்ட் ஏ வச்சுக்கலாம், இங்கே வந்து பாயிண்ட் பி வச்சுக்கலாம். ரெசிஸ்டர் ஆர். இப்போ வந்து இந்த பாயிண்ட் ஏல வந்து பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஏன்னா இது வந்து டைரெக்டாக பாசிட்டிவ்ல இருந்து கரண்ட் ஆகுது இல்லையா, ஸோ இங்கே வந்து பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கும். பியில் வந்து பொட்டன்ஷியல் ட்ராப் ஆயிருக்கும் கொஞ்சம். இந்த ரெசிஸ்டரில் இந்த பொட்டன்ஷியல் ட்ராப் வந்து ஹீட்டாக மாறிடும், ஓகேவா. ஏன்னா வந்து நெகட்டிவ் டெர்மினல் தான் கரண்ட் ஆகிருக்கிற பி வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி கம்மியாக இருக்கும், ஏக்கு அதிகமாக இருக்கும். இந்த இடையில இருக்கிற ட்ராப் எனர்ஜி வந்து ஹீட்டாக மாறிடும். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு அந்த கன்வெர்ட்டட் ஹீட் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜியில் ஃபார்முலா என்ன, யூ இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் இன்டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், யூ ஈக்குவல் டு கியூவி. ஸோ யூ வந்து ஈக்குவல் டு கியூ. சார்ஜ் என்ன, ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை நம்ம பார்த்தோம், சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டூ டி. கரண்ட் வந்து சார்ஜ் பை டைம், ஸோ சார்ஜ் வந்து ஐ இன்டூ டி. வி வி நம்ம வந்து ஓம்ஸ் லாவில் பார்த்தோம், வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன, ஐ ஸ்கொயர் ஆர் டி. இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் ஹீட் எனர்ஜியாக மாறும், ஐ ஸ்கொயர் ஆர் டி. ஸோ அவங்க வந்து கரண்ட் கொடுத்துட்டாங்க ஐயு, ரெசிஸ்டரோட ரெசிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளோ நேரத்துக்கு எவ்வளோ ஹீட்டு உருவாகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த ஃபார்முலா வச்சு. நெக்ஸ்ட்டு இதையே வந்து ஹீட்டு இல்லைனா எனர்ஜி பை டைம் இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர் அப்படின்னா பவர் இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர். பவர் வந்து டைமை டிபெண்ட் ஆகாது, பவர் வந்து ஐ ஸ்கொயர் ஆர். இது வந்து ஒர்க் டன் பை டைம் இல்லை எனர்ஜி பை டைம். ஸோ இது வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பை ரெசிஸ்டர்ஸ். எல்லா ரெசிஸ்டரும் வந்து ரொம்ப டைமுக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டே இருந்துச்சுன்னா அதில் வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் அதுக்கு ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா பேட்டரிஸ் இஎம்எஃப் அப்படின்னா எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ் இஎம்எஃப். ஒரு பேட்டரி நம்மளுக்கு கொடுத்துருந்தாலே அதுக்கு வந்து எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸும் அவங்க சொல்லிடுவாங்க. எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ்னா என்னென்னா, இப்போ வந்து ஒரு செல் எடுப்போம், ஒரு செல் இல்லை நிறைய செல் சேர்ந்தா அது வந்து ஒரு ஃபுல் பேட்டரியாக மாறிடும். இந்த பேட்டரிக்குள்ளே ஒன்று இருக்கலாம் இல்லை இன்னொரு செல் கூட இருக்கலாம். இஎம்எஃப் அப்படின்னா என்னென்னா, சப்போஸ் இங்கே பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் ஏ அண்ட் பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் பி, விஏ மைனஸ் விபி. இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு வென் இட் இஸ் நாட் கனெக்டட் டு எக்ஸ்டர்னல் சர்க்கியூட். இந்த மாதிரி ஏவும் பியும் வந்து எங்கேயுமே கனெக்ட் ஆகலாது எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்டில், அப்படி கனெக்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா அப்போ நம்ம பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் மெஷர் பண்ணோம் அப்படின்னா அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து இஎம்எஃப் ஆஃப் த பேட்டரி, ஓகேவா. எந்த ரெசிஸ்டரும் கனெக்ட் ஆகாமல் அந்த பேட்டரியோட ரெண்டு டெர்மினலில் மெஷர் பண்ணுறது வந்து இஎம்எஃப், ஓகேவா. ஸோ இந்த இஎம்எஃப்ல வந்து நெக்ஸ்ட் நம்ம இந்த பேட்டரிக்குள்ளேயே சப்போஸ் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பெரிய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இப்போ நம்ம இந்த பேட்டரி ஒன்று எடுப்போம், இந்த பேட்டரிக்குள்ள செல்ஸ் இருக்குது கொஞ்சம், அதே மாதிரி ஒரு உள்ளே பேட்டரிக்கு பேட்டரி வந்து ஒரு பர்ஃபெக்ட் பேட்டரி வந்து நம்மளால் செய்ய முடியாது. உள்ளேயே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்மாலாக இருக்கும். ஸோ இந்த பேட்டரி இங்கே வந்து வி, டோட்டல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் வி. ஏ பாயிண்ட்டு
அவுட்ஸ் இங்கே ஒரு டெர்மினல் பி பாயிண்ட்டு. இந்த டோட்டல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் விஏ மைனஸ் விபி வந்து இஸ் ஈக்குவல் டு இஎம்எஃப். ஜென்ரலாக வந்து எப்சிலான் அதில் டினோட் பண்ணுவோம். இஎம்எஃப் இருக்கிறது விஏ மைனஸ் விபி வந்து இஎம்எஃப். அதுக்கப்புறம் ஐஆர் இது மைனஸ் இதுதான் வந்து ஜென்ரலாக வந்து நம்ம பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். நம்ம வந்து இடையில வந்து ஒரு பாயிண்ட் எடுப்போம், இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கும் இந்த இஎம்எஃப்க்கும் ஒரு பாயிண்ட் இடையில சி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து விசி மைனஸ் விஏ இஸ் ஈக்குவல் டு எப்சிலான், விபி மைனஸ் விசி வந்து ஆர் ஐஆர் கரண்ட் ஃப்ளோ ஆச்சுதான். நம்ம இந்த கேஸ்ல இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எப்போ எடுப்போம்னா நம்ம எக்ஸ்டர்னல் சர்க்யூட்ல கனெக்ட் ஆயிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ இங்கே ஆல்ரெடி எக்ஸ்டர்னல் சர்க்யூட்டில் இருக்கும். எக்ஸ்டர்னல் சர்க்யூட்டில் இருக்கும்போது இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஆடில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை ஆடில் சப்ராக்ட் பண்ணி தான் நம்ம டோட்டல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ எண்ட்ஸ் ஆஃப் த பேட்டரி அதை கண்டுபிடிப்போம். நம்ம அதை கண்டுபிடிக்கும் போது ரெண்டு கேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டர் கேபிட்டல் ஆரோட கனெக்ட் பண்ணியிருந்தா அப்போ வந்து சார்ஜ் வந்து பாசிட்டிவ் டெர்மினல் அதுலேருந்து மூவ் ஆகி கரண்ட் எப்படி போகும், இது வந்து டிஸ்சார்ஜிங் சொல்லுவோம். இதே மாதிரி என்ன பண்ணுவோம்னா இந்த பேட்டரி இப்படி இருக்கும், சப்போஸ் 2 வோல்ட்ஸ் அப்படி இருக்குன்னா நம்ம இன்னொரு ஒரு பெரிய பேட்டரி கனெக்ட் பண்ணிடுவோம், ஒரு 5 வோல்ட் பேட்டரி. இது இந்த சின்ன பேட்டரிக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இப்போ என்ன நடக்கும்னா இந்த பக்கம் கரண்ட் போகும், இது வந்து சார்ஜிங், இந்த பேட்டரி வந்து சார்ஜ் ஆகுதுல்ல, ஸோ இது வந்து சார்ஜிங். இந்த கேஸில் என்ன நடக்கும்னா டோட்டல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பேட்டரி இந்த பாயிண்ட் ஏ பாயிண்ட் சி இந்த டோட்டல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து விஏசி இது வந்து இ ப்ளஸ் ஐஆர் சார்ஜிங்கில். முதல்ல நம்ம விஇ மைனஸ் ஐஆர் எடுத்தோம் டிஸ்சார்ஜிங்கில், இப்போ வந்து இ இல்லைனா எப்சிலான் ப்ளஸ் ஐஆர். ஸோ சார்ஜிங்கும் டிஸ்சார்ஜிங்கும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 எம்ஸ் பார்த்தோம், ஓகேவா. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னும் இஎம்எஃப்பும் சேமாக இருக்காது. இஎம்எஃப்னா ஒன்லி எந்த எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்டும் கனெக்ட் ஆகாமல் இருக்கும்போது இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் வந்து இஎம்எஃப், அப்போ எந்த ரெசிஸ்டன்ஸும் இருக்காது, ஓகேவா. ஸோ இது வந்து பேட்டரிஸ் அண்ட் இஎம்எஃப். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம்னா நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் கிர்காஃப்ஸ் லா. கிர்காஃப்ஸ் லாஸ் கிர்காஃப்ஸ் லாஸ் தான் வந்து ஒரு சர்க்கியூட்டில் நம்ம கேல்குலேஷன்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான லா. வந்து ரெண்டு லா இருக்கு. ஃபர்ஸ்ட் லா வந்து ஜங்ஷன் லா. ஜங்ஷன் லா அப்படின்னா என்னன்னா சப்போஸ் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம், சர்க்கியூட்டில் ஏதோ ஒரு பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட்டில் நிறைய ஒயர் கனெக்ட் ஆயிருக்கு. இங்கே ஒரு ஒயர் கனெக்ட் ஆயிருக்கு, இப்படி ஒரு ஒயர் கனெக்ட் ஆயிருக்கு, இங்கேருந்து கரண்ட் I1 வருது, இந்த இடத்துலேருந்து கரண்ட் I2 வருது, இன்னொரு ஒரு ஒயர் கனெக்ட் ஆயிருக்கு, இங்கேருந்து I3 கரண்ட் வருது, அதே மாதிரி இன்னும் சில ஒயர்லாம் இங்கே கனெக்ட் ஆயிருக்கு. இந்த ரெண்டு கரண்ட்லேயும் இங்கே ரெண்டு ஒயர்லையும் கரண்ட் வந்து பாயிண்ட்லேருந்து போகுது, I4 I5 இங்கே வந்து I6 இந்த பக்கம் இதெல்லாம் வந்து லீவ் ஆகுது. ஜங்ஷன்ல என்ன சொல்றதுன்னா டோ அல்ஜிபிரிக் சம் ஆஃப் கரண்ட்ஸ் என்டரிங் த பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு த கரண்ட் லீவிங் த பாயிண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த கரண்ட் எதெல்லாம் இந்த பாயிண்ட் நோக்கி வருது அது வந்து I1 plus I2 plus I3, அதுவும் எந்த கரண்ட்லாம் இந்த பாயிண்ட் விட்டு போகுது வந்து I4 plus I5 plus I6, இந்த ரெண்டும் ஈக்குவல்.
1 plus I2 plus I3 equal to I4 plus I5 plus I6. This is the junction law. Next, loop law. Loop law is the circuit. So, this is a circuit. Here, over wire current, we have the current of I1. We have the I2. We have the I3 in the direction. I4 in the reverse direction. Suppose I assume the reverse direction. Now, we have the value. In the resistance, R1, R2, R3, R4. இந்த பேட்டரிக்கு இஎம்எஃப் வந்து இ டூ இது இ ஒன் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம் பாயிண்ட்ஸ் ஏ பி இந்த கார்னர்ல வந்து சி இந்த கார்னர்ல வந்து டி லூப்லாம் என்ன சொல்லுதுன்னா இந்த இடத்துல எப்படி வந்து ரிலேஷன்லாம் இந்த எல்லா டேர்ம்ஸுக்கும் ரிலேஷன்லாம் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லுது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த ஒரு லூப்ல டோட்டல் பொட்டன்ஷியல் ட்ராப் வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லுது ஓகேவா இந்த டோட்டல் லூப்பில் நம்ம வந்து லூப்பில் ஏதோ ஒரு சைடு எடுப்போம் நான் இந்த மாதிரி கிளாக் வைஸில் போகிறேன் பாயிண்ட் ஏலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் ஓகேவா ஒவ்வொரு இடத்துலையும் பொட்டன்ஷியல் ட்ராப் கால்குலேட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பொட்டன்ஷியல் ட்ராப் ஆர் ஒனில் வரும் ஓகேவா ஆர் ஒனில் பொட்டன்ஷியல் ட்ராப் எவ்வளோ ஐ ஒன் இன்ட்டு ஆர் ஒன் ஏன்னா கரண்ட் வந்து ஐ ஒன் ஃப்ளோ ஆகுதுல ஸோ பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் இந்த ரெசிஸ்டர் வந்து ஐ ஒன் ஆர் ஒன் நம்ம பொட்டன்ஷியல் ட்ராப்னா என்ன தெரியும் எந்த ரெசிஸ்டர்லையும் கொஞ்சம் பொட்டன்ஷியல் வந்து ட்ராப் ஆகும் ஓகேவா ஸோ ஐ ஒன் ஆர் ஒன் நெக்ஸ்ட்டு பியிலேருந்து சி போகிறதுக்கு என்னென்ன பொட்டன்ஷியல் ட்ராப் இருக்குது ஆர் டூவில் வந்து ஐ டூ கரண்ட் இருக்குது ஸோ ப்ளஸ் ஐ டூ ஆர் டூ நெக்ஸ்ட்டு சிலேருந்து டிக்கு போகும் சிலேருந்து டிக்கு போகும்போது ஃபஸ்ட்டு இங்கே இ ஒன் இந்த பேட்டரி இருக்குது இந்த பேட்டரி வந்து பொட்டன்ஷியலை இன்க்ரீஸ் பண்ணும் ஓகேவா ஏன்னா அந்த நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் டெர்மினல் போகுது அப்போது இங்கே வந்து பேட்டரியில் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ வந்து மைனஸ் இ ஒன் அப்புறம் பொட்டன்ஷியல் ட்ராப் ஆகும் திருப்பி ஆர் த்ரீயில் ஐ த்ரீ ஆர் த்ரீ அப்புறம் நம்ம வந்து கரண்ட் டைரக்ஷன்லேயே தான் போகிறோம் கரண்ட் டைரக்ஷன்லேயும் இது பாருங்கள் இங்கே ஐ ஃபோர் வந்து ரிவர்ஸ் டைரக்ஷனில் இருக்குது ஆர் ஃபோரில் வந்து பொட்டன்ஷியல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இது மைனஸ் ஐ ஃபோர் ஆர் ஃபோர் ஏன் இங்கே மைனஸ் வந்துச்சு ஏன்னா வந்து நம்ம வந்து டீலேருந்து இப்படி போகிறோம் டீலேருந்து போகும்போது பொட்டன்ஷியல் ட்ராப் எப்போ நடக்கும்னா நம்ம கரண்ட்டோட சேம் டைரக்ஷனில் இருந்தால் பொட்டன்ஷியல் ட்ராப் ஆகும் கரண்ட்டோட ஆப்போசிட் டைரக்ஷன்லாம் பொட்டன்ஷியல் கெயின் ஆகும் ஸோ மைனஸ் போட்டுட்டேன் அப்புறம் கடைசியாக இ டூ இங்கே வந்து பொட்டன்ஷியல் ட்ராப் ஆகுது ஸோ ப்ளஸ் இ டூ நேச்சுரல் டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ டோட்டல் பொட்டன்ஷியல் ட்ராப் எல்லா ட்ராப்பையும் நம்ம ஆட் பண்ணால் ஜீரோ ஆகும் இதுலேருந்து நம்ம ஐ ஒன் ஆர் ஒன் ப்ளஸ் ஐ டூ ஆர் டூ ப்ளஸ் ஐ த்ரீ ஆர் த்ரீ மைனஸ் ஐ ஃபோர் ஆர் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு இ ஒன் இ டூ இந்த சைடில் கொண்டு வரலாம் இ ஒன் மைனஸ் இ டூ ஸோ இப்படி தான் ரிலேட் பண்ணலாம் இருக்கிற எல்லா பேட்டரியோட இஎம்எஃப் இந்த சைடில் கொண்டு வந்துட்டேன் ஐஆரும் இந்த சைடில் நான் கொண்டு வந்துட்டேன் ஸோ இதுதான் வந்து ஒரு லூப் லா இந்த ஒரு லூப்பில் எப்படி எல்லா டேர்ம்ஸையும் ரிலேட் பண்ணுறது ஐஆர் அப்புறம் இயு ஓகேவா ஸோ இதுதான் லூப் லா நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் ரெசிஸ்டர்ஸில் காம்பினேஷன்ஸ்
ஓகேவா. இப்போ நம்ம ரெசிஸ்டர்ஸ்லாம் நிறைய பார்த்துருப்போம், அதில் வந்து காம்பினேஷன் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காம்பினேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சீரீஸ் காம்பினேஷன். சீரீஸ் காம்பினேஷன் அப்படின்னா என்னன்னா, ரெண்டு ரெசிஸ்டரும் வந்து ரெண்டு ரெசிஸ்டர் எடுக்கிறோம், இல்லை ஒரு ரெண்டு மூணு ரெசிஸ்டர் எடுக்கிறோம். ரெசிஸ்டரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டே இங்கே பி இருக்குன்னா, ஸோ ஒரு ரெஸ்டரோட எண்டு பாயிண்ட்டு இன்னொரு ரெஸ்டரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு கனெக்ட் ஆகிருக்கணும். அந்த மாதிரி கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா அதுதான் வந்து சீரீஸ் காம்பினேஷன். இப்படி சி இங்கே பாயிண்ட் டி இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு பேட்டரியில் கனெக்ட் ஆகிருக்கு, பேட்டரி வி. ஓகேவா, இங்கே வந்து கரண்ட் ஆகி போகுது. இதுக்கு வந்து இப்போது நம்ம வந்து எப்படி எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கன்னு பார்க்கலாம். இங்கே ஆர் ஒன், இங்கே ஆர் டூ, இங்கே ஆர் த்ரீ இருக்குது. நம்ம வந்து இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா கலந்து ஒரே ஒரு ரெசிஸ்டராக மாற்றணும். இதே சர்க்கியூட் தான் இந்த சர்க்கியூட்டும், இப்படி சேஞ்ச் ஆகணும். என்னென்னா இந்த ரெசிஸ்டர் வந்து ஆர், ஒரே ஒரு ஆர் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா வந்து ஒரு பெரிய சர்க்கியூட்டை சின்ன சின்னதாக ரெடியூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து அதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ நம்ம ஆர் எஃபெக்டிவாக மாற்றணும் ஒரே இதுவாக. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம லூப்பில் அப்ளை பண்ணலாம். லூப்பில் வந்து இதே இதுக்கு கிளாக் வைஸில் நான் அப்ளை பண்ணுறேன். ஓகேவா, கிளாக் வைஸில் நம்ம கரண்ட் டைரக்ஷன்லேயே போகணும். கரண்ட் டைரக்ஷனில் போனால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ட்ராப் வந்து ஆர் ஒனில், ஐ ஆர் ஒன் ப்ளஸ் ஐ ஆர் டூ ப்ளஸ் ஐ ஆர் த்ரீ, அடுத்து வந்து பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும், ஸோ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதில் என்ன தெரியுதுன்னா, ஐ ஆர் ஒன் ப்ளஸ் ஐ ஆர் டூ ப்ளஸ் ஐ ஆர் த்ரீ இஸ் ஈக்குவல் டு பி. ஐ காமன் அடுத்து இந்த சைடு அனுப்புங்க, ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ ப்ளஸ் ஆர் த்ரீ இஸ் ஈக்குவல் டு வி பை ஐ. ஓகேவா, இந்த வி பை ஐ தான் இந்த இடத்துல இந்த சர்க்கியூட்டில் பாருங்கள், இந்த சர்க்கியூட்டில் வி இருக்குது, ஐ இருக்குது, ஆர் எஃபெக்டிவ் இருக்குது. இந்த சர்க்கியூட்டில் ஆர் எஃபெக்டிவ் ஈக்குவல் டு வி பை ஐ. ஓகேவா, ஸோ ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ ப்ளஸ் ஆர் த்ரீ தான் வந்து ஆர் எஃபெக்டிவ். ஸோ சிம்பிளாக இந்த மாதிரி சீரியஸ் காம்பினேஷனில் கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் டைரெக்டாக ஆட் பண்ணால் போதும். எத்தனை இருந்தாலும், இப்போ வந்து இப்போ மூணு தான் கொடுத்தேன், இதுக்கு பதிலாக என் ரெசிஸ்டர்ஸ் அப்படியே நிறைய ரெசிஸ்டர் என் ரெசிஸ்டர் கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா கனெக்ட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா ஆர் எஃபெக்டிவ் ஈக்குவல் டு ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ ப்ளஸ் ஆர் த்ரீ ப்ளஸ் ஸோ ஆன் அப் டு ஆர் என். இதான் வந்து ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ். சீரீஸ் காம்பினேஷனில் இந்த மாதிரி டைரெக்டாக ஆட் பண்ணிகிட்டே இருந்தால் போதும். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம்னா பேரல் காம்பினேஷன். பேரல் காம்பினேஷனில் இருந்துச்சுன்னா எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம சர்க்கியூட் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். பேரல் காம்பினேஷன் எப்படி இருக்கும்னா, ரெஸ்டர்ஸோட எல்லா ஃப்ரண்ட் எண்டும் ஒன்றா இருக்கும், பேக் எண்டும் ஒரே இடத்துல கனெக்ட் ஆகிருக்கும். இதுதான் வந்து பேரல் காம்பினேஷன். இப்போ இது வந்து பாசிட்டிவ் சைட் பாயிண்ட் பின்னு வச்சுக்கலாம், இது வந்து நெகட்டிவ் சைட் பாயிண்ட் என்ன. ஏன்னா இங்கே வந்து பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல் கரெக்டாக இருக்குல்ல, ஸோ பிஎன் வச்சுக்கலாம். ஸோ மூணு ரெஸ்டருக்குமே வந்து வோல்டேஜ் சேம் தான், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வி தான் மூணு ரெஸ்டருக்குமே. ஓகேவா, ஏன்னா ஃப்ரண்ட்டும் பேக் ஹெண்டும் ஒரே பேட்டரியில் தான் கனெக்ட் இருக்கு. ஓகேவா, ரெஸ்டர்ஸ்க்கு வந்து ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ வச்சுக்கலாம். கரண்ட் ஐ போகும், ஐ வந்து ஸ்பிளிட் ஆகும் ஈச் ரெஸ்டர்லையும், இங்கே ஐ ஒன் இங்கே ஐ டூ இங்கே ஐ த்ரீ வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்னா, இந்த ஒரு ஃபுல் சர்க்கியூட்டுக்கு பதிலாக ஒரு சின்ன சர்க்கியூட் நம்ம உருவாக்கணும், அதில் வந்து இந்த மூணு ஆர்க்கு பதிலாக ஒரு ஒரே ஒரு ஆர் போடணும். அப்படி தான் வந்து அப்படி தான் வந்து நம்ம எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த
ஒரு ஆர் தான் வந்து எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா, இங்கே இதே ஐ இதே வி. இப்போது இதில் வந்து நம்ம என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அது வந்து வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர் எஃபெக்டிவ். ஓகேவா, இதில் வந்து ஐ கரண்ட் வந்து சேமாக தான் இருக்குது இந்த ரெண்டு சர்க்கியூட்லையும், ஐ வந்து வி பை ஆர் எஃபெக்டிவ். இது வந்து செகண்ட் சர்க்கியூட்டில் இதை அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் சர்க்கியூட் வாங்க. இதில் வந்து இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு கரண்ட்டையும் கண்டுபிடிப்போம். ஐ ஒன் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் சேம் தான், அதனால் வி டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர் ஒன் மேலே. ஓகேவா, நெக்ஸ்ட் ஐ டூ இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் சேம் தான், பி என்எம் விபி மைனஸ் விஎன் தான். ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வி மைனஸ் வி டிவைடட் பை ஆர் டூ. ஐ த்ரீ வந்து வி பை ஆர் த்ரீ. ஸோ டோட்டல் கரண்ட் வந்து ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ ஒன் பிளஸ் ஐ டூ பிளஸ் ஐ த்ரீ. ஓகேவா, இது வந்து நம்ம இதில் பார்த்தாலே தெரியுது ஐ ஐ தான் வந்து ஸ்ப்ளிட் ஆகுது இந்த ஐ ஒன் ஐ டூ ஐ த்ரீயா. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலான்னா, ஐ தெரியும் ஐ வந்து வி பை ஆர் எஃபெக்டிவ் நம்ம போட்டிருக்கோம், இது வந்து செகண்ட் சர்க்யூட்ல இருந்து இஸ் ஈக்குவல் டு ஐ ஒன் ஐ டூ ஐ த்ரீ வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்க, வி பை ஆர் ஒன் பிளஸ் வி பை ஆர் டூ பிளஸ் வி பை ஆர் த்ரீனு. ஓகேவா, இதுல இருந்து நம்ம வி காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிக்கலாம் ரெண்டு சைட்லையுமே. நம்மளுக்கு என்ன வரும், ஒன் பை ஆர் எஃபெக்டிவ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஆர் ஒன் பிளஸ் ஒன் பை ஆர் டூ பிளஸ் ஒன் பை ஆர் த்ரீ. இதுதான் வந்து எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல். ஓகேவா, ஸோ இதே மாதிரி என் ரெசிஸ்டர்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், ஒன் பை ஆர் எஃபெக்டிவ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஆர் ஒன் பிளஸ் ஒன் பை ஆர் டூ பிளஸ் ஒன் பை ஆர் த்ரீ பிளஸ் ஸோ ஆன் அப் டு ஒன் பை ஆர். இந்த மாதிரி தான் எத்தனை ரெசிஸ்டர் வந்து பேரலில் கொடுத்துருந்தாலும் அதுக்கான ஃபார்முலா வந்து இந்த ஒன் பை ஆர் எஃபெக்டிவ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஆர் ஒன் பிளஸ் ஒன் பை ஆர் டூ பிளஸ் ஸோ ஆன். ஸோ இதை வச்சு பேரல் காம்பினேஷனில் இது இருந்தாலும் சால்வ் பண்ணலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் இன்னொரு சர்க்கியூட் எடுத்துக்கலாம் இதே பேரல் காம்பினேஷன்லேயே. ஆனால் இந்த பேரல் காம்பினேஷனில் வந்து ரெண்டே ரெண்டு ரெசிஸ்டர் எடுத்துப்போம். இது வந்து ஆர் ஒன் ஆர் டூ. இங்கே வந்து ஒரு பாயிண்ட் ஏ இருக்கு, இந்த இடத்துல பாயிண்ட் பி. இந்த கரண்ட் வந்து ஐ வருது, அது ஸ்பிளிட் ஆகி ஐ ஒன் ஐ டூ ஒன் நிற்குது பேரல் காம்பினேஷனில். இப்போ பேரல் காம்பினேஷன்ல இந்த ஐ ஒன் ஐ டூ இது ரெண்டுத்தையும் வந்து ஐ இருக்கு ஆர் ஒன் ஆர் டூ இது ரெண்டு மூணுத்தையும் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது ஐ ஒன் ஐ டூ இண்டிவிஜுவலா அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியும்னா, வி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பி அண்ட் ஏ வந்து வின்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த வி வந்து ஆர் ஒன் ஆர் டூக்கு ரெண்டுமே சேம் தான். ஸோ வி இஸ் ஈக்குவல் டு ஐ ஒன் ஆர் ஒன் வி இஸ் ஈக்குவல் டு ஐ டூ ஆர் டூ. இதில் வந்து ஐ ஒன் ஆர் ஒன் ரெண்டுமே ஐ டூ ஆர் டூ ரெண்டுமே சேம். ஐ ஒன் ஆர் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஐ டூ ஆர் டூ. ஐ ஒன் பை ஐ டூ இஸ் ஈக்குவல் டு ஆர் டூ பை ஆர் ஒன். ஓகேவா, ஸோ கரண்ட் வந்து ரிவர்ஸ், இந்த ரேஷியோ வந்து ரிவர்ஸில் இருக்குது கரண்ட். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு சைடும் ப்ளஸ் ஒன் பண்ணுங்கள். ஐ ஒன் பை ஐ டூ ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஆர் டூ பை ஆர் ஒன் ப்ளஸ் ஒன். ஐ ஒன் ப்ளஸ் ஐ டூ பை ஐ டூ இஸ் ஈக்குவல் டு ஆர் டூ ப்ளஸ் ஆர் ஒன் டிவைடட் பை ஆர் ஒன். ஐ ஒன் ப்ளஸ் ஐ டூ தான் வந்து ஐ. ஸோ ஐ பை ஐ டூ இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ பை ஆர் ஒன். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஐ டூ இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டு ஆர் ஒன் பை ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ. ஓகேவா, இப்போ ஐ டூ இந்த செகண்டை கீழே இருக்கிற லூப்பில் கண்டுபிடிக்கணும்னா ஐ டூவை ஐ இன்டு டோட்டல் கரண்ட் இன்டு ஆப்போசிட்டில் இருக்கிற ரெசிஸ்டர் ஆர் ஒன் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ.
ஓகேவா, இதுதான் ரெண்டு ரெசிஸ்டர் இருக்கும்போது இந்த மாதிரி ஷார்ட்கட்லாம் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி ஐ ஒன் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டூ ஆர் டூ பை ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ. ஓகேவா, ஸோ இந்த கரண்ட் வந்து ரிவர்ஸ் ரேஷியோட இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் பார்த்துருக்குள்ள இந்த மாதிரி ரிவர்ஸ் ரேஷியோவில் வந்து டிவைட் ஆகும் கரண்ட்டு. ஓகேவா, பொட்டன்ஷியல் சேம். ஓகேவா, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு சின்ன க்வெஸ்சன் பார்க்கலாம். ஃபைண்ட் த க்வெஸ்சன் வந்து ஃபைண்ட் த ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் of the network shown. அவங்க வந்து ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் 10 ஓம், இந்த ரெசிஸ்டன்ஸ் 30 ஓம், இங்கே இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் 2.5 ஓம். ஓகேவா, இந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்க்கு பதிலாக நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரீப்ளேஸ் பண்ணோம், அந்த மாதிரி நம்ம சம் சால்வ் பண்ணோம். ஓகேவா, இந்த மொத்த ரெசிஸ்டன்ஸ்க்கு பதிலாக ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸாக ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணோம். இதுக்கு என்ன பண்ணோம்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணோம் இந்த பெரிய சர்க்கியூட்டை, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, பேரலில் இருக்குல்ல இந்த டென்னும் டென் ஹோமும் 30 ஹோமும் பக்கத்து பக்கத்துல பேரலில் இருக்குது, இதை ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ பேரலில் வந்து ஃபார்முலா என்ன, ஆர் ஒன் ஒன் பை ஆர் எஃபெக்டிவ் பேரலில் ஈக்குவல் டு ஒன் பை ஆர் ஒன் ப்ளஸ் ஒன் பை ஆர் டூ. ஸோ ஒன் பை ஆர் எஃபெக்டிவ் இஸ் ஈக்குவல் டு 1 by 10 plus 1 by 30 is equal to yolo 40 by 300. The R effective is equal to here and the R effective oda value is 30 by 4 here na 7.5 ohms. okay va, ipo in the R effective 7.5 ohms iradala நம்ம இந்த சர்க்கியூட்டை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். எப்படி ரெடியூஸ் பண்ணியிருக்கோம், இந்த ஆர் எஃபெக்டிவ் வந்து 7.5 ஓம், பக்கத்தில் இருக்க 2.5 ஓம் அதே மாதிரி இருக்கும். ஓகேவா, இந்த ரெண்டும் ஒன்று தான், நம்ம இதுக்கு பதிலாக இப்படி மாற்றிட்டோம். சரியா, இப்போ இந்த ரெண்டு சீரீஸில் இருக்கல, இது ரெண்டுத்தையும் இப்போ சால்வ் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இப்போ ரெடியூஸ் பண்ணோம்னா, ஆர் எஃபெக்டிவ் திருப்பி சீரீஸில் இருக்கு இந்த வாட்டி, ஸோ ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ. ஆர் ஒன் வந்து 7.5 ப்ளஸ் ஆர் டூ வந்து 2.5, டோட்டலாக 10 ஓம்ஸ். ஓகேவா, இதுதான் வந்து எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ ஃபைனலாக இது வந்து 10 ஓம்ஸ். இதே சர்க்கியூட் தான், இந்த பாயிண்ட் இனிஷியல் ஏ கடைசியாக பின்னா இங்கேயும் ஏ பி, ஆனால் இடையில வந்து 10 ஓம்ஸ். பெரிய இந்த சர்க்கியூட் ரெடியூஸ் பண்ணுறோம், இப்படி தான் இது சால்வ் பண்ணணும். ஓகேவா, ஸோ இதே க்வெஸ்சனில் வந்து அவங்க வந்து ஜென்ரலாக வந்து எப்படி வோல்டேஜ்லாம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு கூட கேட்கலாம். வோல்டேஜ் வந்து ஏக்கும் பிக்கும் வந்து வி கொடுத்துருக்காங்கன்னா, ஏ இந்த இடையில இருக்கிற பாயிண்ட் சினா இந்த ஏசி அண்ட் சிபி இது ரெண்டுத்துக்கும் வோல்டேஜ் வேறு வேறு இருக்கும். ஏசியில் 10 ஓம்ஸ் 30 ஓம்ஸ் ரெண்டுத்துக்கும் ஒரே வோல்டேஜ் தான் இருக்கும்,
parallel இருக்கிறதுக்கு same voltage. CB ல இருக்க 2.5 வோல்ட்க்கு வேற வோல்டேஜ். ஸோ நம்ம செகண்ட் சர்க்கியூட்ல இருந்து பார்ப்போம். 7.5 2.5, இந்த 7.5க்கு 2.5க்கு எப்படி வோல்டேஜ் ஃபிட் ஆகும்? V வந்து V is equal to IR இல்லையா? ஸோ V1 by V2 வந்து R1 by R2 டைரக்ட்லாம் ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? இது வந்து 7.5 by 2.5 வந்து 3/1. So 3:1 ratio divide out. Okay, va. V total of V na 7.5 la vandu 3 parts irukum. 3/4 V, inga vandu 1/4 V. Indha so total voltage la 1/4 V irukum 2.5 la. Meedhi irukra 3/4 vandu ingiyum ingiyum same da. 10 ohms la 3/4 V, 30 ohms la 3/4 V. ஸோ வி இருக்கு, ஆர் இருக்கு. இதுலேருந்து நம்ம கரண்ட் எந்த இடத்துல வேணால் கரண்ட் பார்க்கலாம். இண்டிவிஜுவலாக பார்க்கணும்னா இல்லை மொத்தமாக பார்க்கணும்னா கரண்ட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போ இல்லைனா கரண்ட் வந்து நம்ம டைரெக்டாக ஒரு போன இதில் தான் பார்த்தோம். கரண்ட் வந்து ரிவர்ஸ் ரேஷியோவில் இருக்கும். கரண்ட் வந்து சப்போஸ் நீங்கள் அப்பர் லூப்பில் வந்து கரண்ட் பார்க்கணும்னா இந்த 10 ஓமில் டோட்டல் கரண்ட் இன்ட்டு இந்த 30/10+30 இப்படியும் கரண்ட் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் சர்க்கியூட்ஸ் சால்வ் பண்ணணும், சீரீஸ் பேரல் சர்க்கியூட்ஸ் எல்லாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நான் பார்க்க போறது வந்து குரூப்பிங் ஆஃப் பேட்டரிஸ். குரூப்பிங் ஆஃப் பேட்டரிஸ் அப்படின்னா என்னென்னா, பேட்டரிஸ் வந்து நம்ம தனித்தனியாக பார்த்தோம். இப்போ வந்து பேட்டரிஸ் வந்து கம்பைன் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேட்டரிஸ் வந்து ஜென்ரலாக நம்ம ஃபுல் பேட்டரி எடுத்துக்கிட்டோம்னா அந்த பேட்டரிக்குள்ளே ஒன்று இல்லை ரெண்டு செல் இருக்கலாம். ஜென்ரலாக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 2 வோல்ட்ஸ் செல் இருந்துச்சுன்னா டோட்டலாக வந்து 4 வோல்ட்ஸ் ஆகிடும். இந்த பேட்டரியில் இதே பேரலாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணக்கூடாது. பேரல ஏதாவது ரெஜிஸ்டர் ஏதாவது கொடுத்துருக்கோம்னா நம்ம வந்து இங்கே சப்போஸ் 2, 4 வோல்ட் ரெண்டு இருக்குன்னா நம்ம 4 வோல்ட்ஸ் எடுத்துக்கணும், 2 வோல்ட்ஸை விட்டுருங்க. ஏன்னா 4 வோல்ட் வந்து 2 வோல்ட் வந்து சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடும், இந்த 2 வோல்ட் வந்து எந்த யூஸ் இருக்காது அதுக்கப்புறம். ஸோ 4 வோல்ட்ல இருந்து மட்டும் கரண்ட் எடுக்கணும். ஐஏ 4 வோல்ட்டு கரண்ட்டு இங்கே ரெஜிஸ்டர் ஏதாவது இருந்துச்சுன்னா பார்க்கணும். இது வந்து எந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் இல்லாதப்போ. சப்போஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து ஒவ்வொன்றும் எடுப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டுமே வந்து சீரீஸில் கனெக்ட் ஆயிருக்கு, அப்படின்னா என்ன பண்ணுவோம், சீரீஸ். சீரீஸ் காம்பினேஷன்ல என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஒரு ஃபுல் பேட்டரி இது, இந்த பேட்டரியில் வந்து இது வந்து இஎம்எஃப் E1, இது R1, இங்கே வந்து E2, இங்கே வந்து R2, சாரி E2 வந்து செல்லு. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு பேட்டரி இருக்கீங்க. இப்போ நம்ம இந்த ரெண்டுத்தையும் வந்து கம்பைன் பண்ண உடனே என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நம்ம லூப்பில் அப்ளை பண்ணலாம், இந்த ஃபுல் லூப்புக்கும். ஸோ நான் இப்படி அப்ளை பண்ணுறேன். ஸோ எக்ஸ்டர்னலாக பேட்டரியில் எக்ஸ்டர்னலாக ஒரு ரெசிஸ்டர் வச்சுப்போம், கேபிட்டல் ஆர். இங்கே லூப்பில் அப்ளை பண்ணால் என்ன வந்துடணும்னா நம்ம வந்து ஒரு பாயிண்ட் ஏலேருந்து ஆரம்பிக்கலாம். இங்கேருந்து இந்த இடத்துல வந்து ஒரு கரண்ட் ஐ இருக்கும். ஸோ ஐ ஆர் பொட்டன்ஷியல் ட்ராப் ப்ளஸ் இந்த இடத்துல ஆரம்பது R2 கிட்ட ஆரம்பது ப்ளஸ் IR2 ட்ராப்பு மைனஸ் E2. ஏன்னா இங்கே வந்து கெயின் இப்படி இருக்குது, இந்த ஸ்மால் டெர்மினலையும் டெர்மினலையும் E2ல ப்ளஸ் IR1 மைனஸ் E1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை சால்வ் பண்ணால் E is equal to E1 ப்ளஸ் E2 பை
R plus R1 plus R2 இதான் வரும். இது வந்து நாம் என்ன பண்ணலாம் effective EMF E0 divided by R plus effective resistance R0 நிற்சிக்கலாம். கேவா என்ன வந்து இதியே நாம் small short இப்படி ஒரே battery மாத்திக்கலாம். வெளிலிருக்கு resistance R இந்த ஒரு battery வந்து E0 R0 கேவா இந்த 2 battery இருக்கது நாம் solve பண்ணிடம் series இருக்கிறது இந்த E0 வடு value E1 plus E2 R0 வந்து R1 plus R2 இவ்வுதான் சீரிஸ்ல இருக்குது short பண்ணும் solve பண்ணுது next நம் வந்து parallel இருக்குது பாப்பு parallel combination battery வடுது parallel combination என்ன நடக்குமா இங்கு ஒரு battery, இந்த battery வந்து E1, R1 வந்து internal resistance, இன்னோர் ஒரு battery கீழ, இது வந்து E2, internal resistance R2, இது full ஒரு battery, இது வந்து ஒரு full ஒரு battery, so இந்த 2 battery இப்படி parallel கண்டேருக்கு, வெளியில் வந்து ஒரு external resistance R2, இப்பு நாம் இது short பண்ணும் ஒரே பேட்டரியா மாத்தும் என்ன பண்ணலாம் சிம்பிள் நம்ம லூப்ல அப்ளை பண்ணும் ரெண்டு வாட்டி அப்ளை பண்ணும் லூப்ல வந்து எப்படி எப்படி அப்ளை பண்ணலாம்னா இந்த பாயிண்ட் ஏ பியில போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் வழியா போயிட்டு ஒரு சி பாயிண்ட்ல இருந்து கீழே வருமா அப்படி இந்த ஆர் டூ வழியா வந்து ஃபர்ஸ்ட் லூப் அது செகண்ட் லூப்ல மேலே போகணும் இப்படி இந்த மாதிரி ஆர் ஒன் வழியா வரணும் ஓகேவா ஃபஸ்ட்டு லூப் எடுப்போம் கீழ் வழியாக வர்றது கீழ் வழியாக வரும்போது நான் வந்து கிளாக் வைஸில் எடுப்போம் இப்போ இந்த ஐ ஐ எப்படின்னு நம்ம கரண்ட் வச்சுக்கிட்டோம்னா ஸ்பிளிட் ஆகும் இந்த இடத்துல மேலே வந்து ஐ ஒன் வச்சுக்கலாம் கீழே வந்து அப்போ ஐ மைனஸ் ஐ ஒன் ஸோ டோட்டல் கரண்ட் ஐ ஸோ இந்த ஐ ஒன் ஐ ஐ மைனஸ் ஐ ஒன் கீழ் லூப்பில் இப்போ வந்து லூப்பில் பண்ணும் போது ஐஆர் பொட்டன்ஷியல் ட்ராப் இந்த இடத்துல பியில இருந்து ஆரம்பிக்கும் போது அடுத்து பிளஸ் ஐ ஒன் ஆர் ஒன் ஐ ஒன் ஆர் ஒன் மேலே சாரி கீழே தானே ஃபர்ஸ்ட் லூப்பு ஸோ கரண்ட் வந்து ஐ மைனஸ் ஐ ஒன் இன்டு ஆர் டூ மைனஸ் இ டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் வந்து மேலே இருக்கிற லூப் இந்த ஏ பி சி அதுக்கப்புறம் ஆர் ஒன் வழியாக போகணும் இந்த லூப்பு அந்த லூப்பில் வந்து இதே மாதிரி ஐ ஆறு பியில் ஸ்டார்ட் ஆகும் வந்து ப்ளஸ் கரண்ட் வந்து ஐ ஒன் ஸ்மால் ஆர் ஒன் மைனஸ் இ ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ செகண்ட் ஈக்குவேஷன் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் சால்வ் பண்ணதுக்கப்புறம் என்ன வருதுன்னா ஐ இஸ் ஈக்குவல் டு இ ஒன் ஆர் ஒன் ப்ளஸ் இ டூ ஆர் டூ டிவைடட் பை ஆர் இன்டு ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ ப்ளஸ் ஆர் ஒன் ஆர் டூ இவ்வளோ பெருசு வரும் இது வந்து இ இன்டு R2 plus E1 R2 plus E2 R1 divided by R plus R1 R2 divided by R1 plus R2 இந்த மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு இது வந்து நம்ம E0 by R plus R0 அப்படின்னு வச்சுக்கலாம் இது வந்து எஃபெக்டிவ் EMF இது எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஓகேவா ஸோ இந்த ஃபுல் சர்க்கியூட்டை நம்ம ஷார்ட் பண்ணிட்டோம் ஒரே ரெசிஸ்டன்ஸ் ஆர் நாட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல இஎம்எஃப் ஒரே இ நாட் ஸோ இது ஒரே பேட்டரியாக மாறிடுச்சு வெளியில் வந்து ஆர் இருக்கு ஓகேவா இந்த ஃபுல் பேட்டரி ஒன்றே ஒன்று தான் இந்த ஆர் இருக்கும் ஸோ இந்த எஃபெக்டிவ் வந்து இ நாட்டோட ஃபார்முலா E1 R2 minus plus E2 R1 plus ஓகேவா இங்கே R0 வந்து R1 R2 by R1 plus R2 parallel resistance formula general parallel resistance formula
ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பேரல் காம்பினேஷனில் ரெண்டு பேட்டரி கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா சால்வ் பண்ணலாம், ரெண்டு பேட்டரிக்கும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் அப்படின்னா என்ன? வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் வந்து ரொம்ப சிம்பிள். அப்படின்னா என்னென்னா, சப்போஸ் நம்ம வந்து ஒரு சர்க்கிள் எடுக்கலாம், இந்த மாதிரி நான் வரைகிறேன். ஒரு சர்க்கியூட் இருக்கு, இங்க வந்து ஏ, இங்க வந்து பி, பாயிண்ட் சி, பாயிண்ட் டி இருக்கு. நம்ம வந்து இங்க ஒரு இன்னொரு ஒரு கனெக்ஷன் இருக்கு சில இருந்து டிக்கு ஒயரு, ஒரு ரெசிஸ்டரும் ஒரு கேலனோமீட்டர் வச்சுப்போம். இந்த கேலனோமீட்டருக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். நம்மளுக்கு என்ன வேணும்னா, இந்த சைடில் வந்து கரண்ட்டே போகாமல் நம்ம தடுக்கணும். அதாவது இந்த சிடி ஒயரை நம்ம எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் எப்போ உருவாகும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த ஆர் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர் ஒன், ஆர் டூ, ஆர் த்ரீ, ஆர் ஃபோர் வச்சுக்கணும். ஸோ இந்த ஆர் ஒன், ஆர் டூ, ஆர் த்ரீ, ஆர் ஃபோர் எப்படி இருந்துச்சுன்னா, சி டு டி வந்து நம்ம எடுத்துடலாம். ஏன்னா சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே வந்து எல்லாமே ஒயரும் இருந்துச்சுன்னா கஷ்டமாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. சி டு டி ஒயர் எடுத்துட்டோம்னா ஆர் ஒன், ஆர் டூ சீரீஸு, ஆர் த்ரீ, ஆர் ஆர் ஃபோர் சீரீஸு மொத்த எஃபெக்டிவ் பேரலு அப்படி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இது எப்படி எடுக்கலாம், எந்த கண்டிஷனில் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து கரண்ட் எல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். இது வந்து டோட்டலாக கரண்ட் ஆகி போகுதுன்னா இந்த இடத்துல ஸ்பிட் ஆகும். ஏல பாயிண்ட் ஏல இந்த சைடில் வந்து ஐ ஒன்று வச்சுக்கலாம், இந்த ஐ டூ வச்சுக்கலாம். ஸோ நான் சிலேருந்து டிக்கு போகக்கூடாதுன்னா மொத்த கரண்ட் ஐ ஒன்று இப்படியே போயிடும், இங்கேயும் மொத்த கரண்ட் ஐ டூ இப்படியே போயிடும், இங்கே திருப்பி ஐ ஒன் ப்ளஸ் ஐ டூ ஐ ஒன். ஓகேவா? இப்போது ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்க்கும் நம்ம வந்து ஓம்ஸில் அப்ளை பண்ணுவோம். ஆர் ஒனுக்கு அப்ளை பண்ணால் என்ன வரும்? பொட்டன்ஷியல் அட் சி மைனஸ் பொட்டன்ஷியல் அட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஐ ஒன் ஆர் ஒன். அதே மாதிரி பொட்டன்ஷியல் அட் பி மைனஸ் பொட்டன்ஷியல் அட் சி இஸ் ஈக்குவல் டு ஐ ஒன் ஆர் டூ. ரெண்டும் டிவைட் பண்ணால் என்ன வரும்? VC minus VA by VB minus VC is equal to R1 by R2. இதே தான் சேம் வந்து கீழே அப்ளை பண்ணுங்கள். ஆர் த்ரீக்கு என்ன நடக்கும்? VD minus VA is equal to I2 R3. VB minus VD potential difference is equal to I2 R4. So, VD minus VA by VB minus VD is equal to R3 by R4. இப்போ இது ரெண்டுத்துல என்ன விஷயம்னா, இந்த VC potential difference at C யும் D யும் சேம் தான். ஏன்னா இங்கே எடுத்துட்டோம்னா இந்த ரெண்டுத்துக்கும் ஒரே பொட்டன்ஷியல் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஒரே பொட்டன்ஷியல் இருந்துச்சுன்னா, இந்த டேர்ம் இருக்குல்ல, இந்த டேர்மும் இந்த டேர்மும் சேம் தான். VC பதிலாக D எடுத்துட்டோம்னா இதுவும் இதுவும் சேம் தான். அப்போ நம்ம லெஃப்ட் சைடு ரெண்டுமே சேம்னா ரைட் சைடு ஈக்குவேட் பண்ணுவோம். ஆர் ஒன் பை ஆர் டூ இஸ் ஈக்குவல் டு ஆர் த்ரீ பை ஆர் ஃபோர். இதுதான் வந்து வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் கண்டிஷன். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சி டு டீல இருக்கிற இந்த ஃபுல் ஒயரையும் நம்ம அப்படியே எடுத்துடலாம். ஓகேவா? அப்போ ஆர் ஒன், ஆர் டூ ரெண்டு சீரீஸு, ஆர் த்ரீ, ஆர் ஃபோர் சீரீஸு மொத்த எஃபெக்டிவாகவும் பேரலு அப்படியே நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இடையில் இருக்கிற ஒயர் தேவையில்லை. ஓகேவா? ஸோ இதுதான் வீட்ஸ்டோன் பிரிட்ஜோட பிரின்சிபல்.